ஹலோ எவ்ரிவன், கம்மிங் சண்டே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. இதில் வந்து யார் இன்னும் பாலிட்டி டாபிக் படிக்காமல் இருக்கீங்களோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து பாலிட்டியோட ஃபுல் டாப்பிக்கில் வந்து எப்படிலாம் க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ ஜஸ்ட் வந்து ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்களோ அந்த ஏரியாஸ் மட்டும் ஜஸ்ட் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்ததுன்னா 9th December 1946 வந்து தான் கான்ஸ்டியூஷனோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து நம்ம வந்து நடந்தது. அப்போ வந்து யார்னா வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார் அப்படின்னா டாக்டர் சாஞ்சிநாதன் சின்ஹா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா லேட்டராக யார் இருந்தார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் யார் இருந்தார்னா சார் பிஎன் ராவ், ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் அடாப்டட் எப்போ பண்ணாங்க அப்படின்னா 26 நவம்பர் 1949. ஸோ 26 நவம்பர் 1949 வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அடாப்ட் பண்ணது வந்து 26 நவம்பர் 1949. ஆனால் கான்ஸ்டியூஷன் வந்து எனாக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 26 ஜான்வரி 1950, சரிங்களா? இது ஏன் 26 ஜான்வரி 1950 வச்சாங்க அப்படின்னா 26 ஜான்வரி 1930 வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து லாகூர் செஷன் எழுதாச்சு. அப்போ வந்து பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு வந்து பூர்ண ஸ்வராஜ்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணார். ஸோ அந்த டேட்டை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ 26 ஜான்வரி 1950 வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எனாக்ட் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் வாட் அப்படின்னா ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா 25 parts 12 schedules பிரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள் இஸ் அ ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன், சரிங்களா? இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். சவரிஜன், சோஷலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். சவரிஜன்னா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலி இண்டிபெண்ட், இன்டர்னலி டிபெண்ட், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலி இண்டிபெண்ட், இன்டர்னலி சுப்ரீம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மக்குள்ளே நம்ம கண்ட்ரிக்குள்ளே நடக்கிறது எதுவுமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து நம்ம வந்து நோ பர்மிஷன் கேட்டு எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்மளுக்குள்ள என்ன விஷயம் பண்ணுறதாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரெண்டாக பிரித்தாங்க. ஸோ இதுக்காக நம்ம போயிட்டு யூஎஸ்ஏயோ சைனா கிட்டையோ போயிட்டு நம்ம வந்து இல்லை பாகிஸ்தான் கிட்டையோ நம்ம வந்து பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா சவரிஜன் நம்ம கண்ட்ரி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓன்டு பை த கவர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செக்குலர். செக்குலர்னா ரெஸ்பெக்ட் டு த ரிலிஜியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் டு கிவ் வந்து ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் த ரிலிஜன்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா செக்குலர். நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக். ஸோ கண்ட்ரி இஸ் நத்திங் பட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இது நல்லாவே தெரியும். டெமோக்ரஸி பை த பீப்பிள், ஆஃப் த பீப்பிள், ஃபார் த பீப்பிள். ஸோ எல்லாமே நம்மளால தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டெமோக்ராட்டிக்னு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து ரிபப்ளிக். ரிபப்ளிக் பார்த்தீங்கன்னா அது ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஸ்டேட்டோட நம்மளோட கண்ட்ரியோட ஹெட் வந்து பார்த்தோன்னா இட் வில் பி எலெக்டட், அதுதான் வந்து ரிப்பப்ளிக். நெக்ஸ்ட் ஐடியல்னு சொல்லிட்டு வந்து பிரிச்சுருக்காங்க, அதுனா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃபேட்டர்னிட்டி, ஓகேங்களா? ஜஸ்டிஸ்னால் நீதி. ஸோ நம்ம வந்து எதுவுமே வந்து பார்த்தோன்னா எதை பண்ணலாம் நம்ம வந்து நீதி நேர்மையோடு பண்ணணுன்றது ஜஸ்டிஸ் நம்ம வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்த லிபர்ட்டி. லிபர்ட்டி வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம். ஸோ இந்த ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீடமாக அப்படின்னு சொல்ல முடியாது, சில ரிசெக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லிபர்ட்டி இருக்கும். அண்ட் தென் ஈக்குவலிட்டி. ஸோ வி ஆல் ஆர் ஈக்குவல் அண்ட் தென் ஈக்குவலிட்டி. ஃப்ராட்டர்னிட்டி தான் பிரதர்ஹுட், ஓகேங்களா? ஃப்ராட்டர்னிட்டி வந்து சத்திங் பட் பிரதர்ஹுட், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டின்னு சொல்லிட்டு மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னென்ன அப்படின்னா சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. எப்போ இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. இந்த 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்டை வந்து இன்னும் கூட சொல்லலாம், என்னென்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்தது, மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆட் ஆச்சு அப்படின்னா சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி இஸ் ஆடட் இன் த ப்ரீஆம்பிள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் அப்படின்னா லாங்குவேஜ் மூலிமா முதல்ல பிரிஞ்ச ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, ஓகேங்களா? அது எப்போன்னா 1953, ஓகேங்களா? அப்புறமா லாஸ்ட்டாக பிரிஞ்ச ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2014 தெலுங்கானா, ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா இந்த 1953 ஆந்திர பிரிஞ்சதுங்களா லாங்குவேஜை பேஸ் பண்ணி ஒரு ஆக்ட் போட்டாங்க. அது வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்
1956 செவன்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மூலிமா பிரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா வந்து இந்த ஸ்டேட் ரிசர்வேஷன் ஆக்டில் வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட் இப்போ ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28, யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா 9. இது எப்போனா ஆஃப்டர் ஆகஸ்ட் 5, 2019. ஏன்னா 5 முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா 7 UT, ஆஃப்டர் 5 அப்புறமா பார்த்தீங்கன்னா 9 UT சரிங்களா. இந்த கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் காஷ்மீர் ரெண்டாக பிரிஞ்சாங்க. ஸோ அதில் வந்து இது வரும். அந்த ஜெர்மன் காஷ்மீர் ரெண்டாக பிரிஞ்ச ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடி வந்து பார்த்தீங்கன்னா வித் லெஜிஸ்லேஷன், இன்னொரு யூடி வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் லெஜிஸ்லேஷன். ஸோ லெஜிஸ்லேஷன் வச்ச வந்து யூடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3. நெக்ஸ்ட் டெல்லி ஆஸ் எ கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து கேபிட்டலாக இந்தியாவுக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட் ஆக்ட் ஓகேங்களா. 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட் ஆக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 யுனைடெட் டெரிட்டரிஸ் ஆர்டிகல் 1-4. நான் டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் வந்து நான் வரைய வீடியோஸில் பாலிட்டியை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யார் வந்து பாலிடி அப்சத்தமாக படிக்கவே இல்லையோ உங்களுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் டீட்டெயில்டாக வந்து வர வீடியோஸில் போடுறேன். இப்போ ஜஸ்ட் என்னென்னு சொல்கிறேங்க, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 1-4 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வரும். ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 5-11 ஓகேங்களா. இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ அப்படின்னா 1955 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12-35 ஓகேங்களா. ஸோ 12 வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் சொல்லுவாங்க. 30 வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து 14-18. ரைட் டு லிபர்ட்டி வந்து ஆர்டிகல் 9-22. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் வந்து ஆர்டிகல் 23-24. ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து ஆர்டிகல் 25-28. அண்ட் தென் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் வந்து 29-30. ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ் வந்து 32 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வர வீடியோஸில் நீங்கள் வந்து ஷுவராக இதை பாருங்கள். அதுக்கப்புறமா ஆர்டிகல் 32 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் இது சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சரிங்களா. சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ். இது சில டைம் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. விச் இஸ் கால் தி சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கேட்டாங்கன்னா ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 32 ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பினா டாக்டு பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சரிங்களா. இதில் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 36-51. இது வந்து நாவல் ஃபியூச்சர் ஆஃப் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. இந்த டிபிஎஸ்பியிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஈரிஷ் கண்ட்ரிலேருந்து எடுத்தாங்க சரிங்களா. ஸோ டிபிஎஸ்பியிலும் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மூணாக பிரியும். அது காந்தியின் பிரின்சிபல், லிபரல் இன்டெலெக்சுவல், சோஷியல் சொல்லிட்டு மூணாக பேக்கிறாங்க. ஸோ இதுக்கீழே நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். இதை டிபிஎஸ்பியை பேஸ் பண்ணி வி கேன் மேக் ரூல்ஸ்ன்னு கான்ஸ்டியூஷன் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51A இது எப்போ வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்ட் 1976 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் வந்து இதில் வர கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த வர கிளாஸஸில் வந்து நீங்கள் கேட்குற வீடியோஸ் வந்து டாபிக்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன்.